இன்று இஸ்ராஜாவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் ஷோமி என்ற சேனல் வழியாக சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க, இந்த நாட்களில் ரெசிபி குறித்த யார் பேசுவது என்ற தலைப்பில் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். வேதாகமத்தில் அப்போஸ்தல நடவடிக்கைகள் என்ற புஸ்தகம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இந்த புஸ்தகத்தில் ஒரு அருமையான தெய்வ மனிதனை குறித்து தான் நாம் இந்த நாட்களில் பார்க்க போகிறோம். முதல் தடவையாக சுவிசேஷம் யூதர் அல்லாதவரிடத்திற்கு போய் சேருவதை பற்றி அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். கொர்னேலியோ என்னும் மனிதன் வேதத்தை பற்றியோ தேவனை பற்றியோ எதுவும் அறியாதவனாய் இருந்தார். ஆனால் அவர் பக்தி உள்ளவரும் தேவனிடத்தில் தொடர்ச்சியாய் ஜபம் பண்ணுகிறவருமாய் தரித்திரருக்கு மிகுந்த தர்மங்களை செய்கிறவருமாய் இருந்தார். அப்போஸ்தலர் 10:2 இதை காணலாம். ஒரு நாள் ஒரு தேவதூதன் அவர் முன்பாக தோன்றி அவருடைய ஜபங்களும் தான தர்மங்களும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. பேதுருவை போலவே அநேக கிறிஸ்தவர்களும் தாங்கள் கிறிஸ்தவர் அல்லாதவர்களை விட மேலானவர்கள் என்ற கற்பனையிலேயே இருக்கின்றார்கள். ஆனால் கொர்னேலியுவை போல வாழும் சில கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் அநேக கிறிஸ்தவர்களை விட தேவ பக்தியுடன் வாழ்கிறார்கள். இதுதான் உண்மை. பேதுருவும் கூட தான் யூதர்கள் அல்லாதவர்களை விட சுத்தமானவன் என்றே உணர்ந்திருந்தார். ஆனால் தேவன் அவருடைய கருத்தை மாற்றி அவருடைய இருதயத்தை பெரிதாக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். நாம் கிறிஸ்தவர் அல்லாதவர் மீது கொண்டிருக்கும் கருத்தையும் ஒருவேளை தேவன் மாற்ற வேண்டியதாய் இருக்கலாம். பேதுரு தன்னுடைய கருத்திலே மிகவும் பிடிவாதமாக இருந்தபடியால் தேவன் அவருக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்து அவரை மாற்ற வேண்டியதாய் இருந்தது. அப்போஸ்தலர் 10:11 இதை நாம் காணலாம். அத்தரிசனத்தில் ஒரு துப்பட்டியை போல கோடு ஒன்றில் சுத்தமானதும் அசுத்தமானதுமான சகலவிதமான மிருகங்களும் இருந்தன. அது மட்டுமின்றி அவற்றை அடித்து புசிக்கும்படியான ஒரு சத்தத்தையும் பேதுரு கேட்டார். மோசேயின் பிரமாணத்தில் ஒரு சில மிருகங்கள் அசுத்தமானவை என்றும் அவற்றையெல்லாம் யூதர்கள் உண்ணக்கூடாது என்றும் சொல்லப்பட்டு இருந்தது. லேவியரின் புஸ்தகம் 11 அதிகாரத்தில் இதை நாம் வாசிக்கலாம். அதன்படியாக பேதுரு அசுத்தமான ஒன்றையும் இதுவரையில் சாப்பிடாதபடியால் இப்பொழுதும் சாப்பிட மறுத்துவிட்டார். தேவன் சுத்தமாக்கினவைகளை தீட்டாக எண்ண வேண்டாம் என்று தேவன் அவரிடத்தில் சொன்னார். இந்த தரிசனம் 3 திரும்ப திரும்ப வந்தது. தான் கண்ட தரிசனம் என்னவாயிருக்கும் என்று குழம்பி இருந்த வேளையிலே கொர்னேலியுவின் மனிதர்கள் அவரிடத்தில் வந்து கொர்னேலியு பேதுருவை அழைத்து வருமாறு தேவதூதனால் சொல்லப்பட்டதை அவருக்கு சொன்னார்கள். அப்பொழுது பேதுரு யூதர்களால் அசுத்தமானவன் என கருதப்பட்ட இந்த யூதன் அல்லாதனுடைய வீட்டிற்கு தான் போக வேண்டும் என தேவன் சொல்லுவதை புரிந்து கொண்டார். கிறிஸ்து இவ்வுலகின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தார் என்னும் சுவிசேஷத்தின் உண்மைகளை கொர்னேலியுவின் வீட்டிற்கு வந்த அந்த தேவதூதன் நிச்சயமாகவே அறிந்திருப்பார். அப்படி என்றால் அவர் ஏன் தானே அந்த செய்தியை கொர்னேலியுவுக்கு சொல்லாமல் பேதுருவை வரவழைத்து அவரது பிரசங்கத்தை கேட்கும்படி சொன்னார் என கேள்வி எழும்புகிறது. பேதுருவிடத்தில் இருந்த எந்த காரியத்தை அந்த தூதன் பெற்றிருக்கவில்லை? அந்த தூதன் பேதுருவை விட 10 சிறப்பாக சுவிசேஷத்தை விவரித்து காண்பிக்கும் திறன் வாய்ந்தவராக இருந்திருக்க கூடும் அல்லவா என்று நாம் உறுதியாக நம்பலாம். ஆனால் அத்தூதனுக்கு பேதுருவுக்கு இருந்த ரட்சிப்பின் அனுபவம் கிடையாது. கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவிதான் இன்னொரு பாவிக்கு ரட்சிப்பை குறித்து கூற முடியும். நமக்கு அனுபவம் இல்லாத ஒன்றை பற்றி நம்மால் பேச முடியாது. தூதனும் கூட இந்த தெய்வீக கோட்பாடை கை கொண்டிருந்தார். பேதுரு கொர்னேலியுவின் வீட்டுக்கு வந்தபோது அவர் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதி செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்போஸ்தலன் 10:35 இதை காணலாம். தெய்வ பயம் உள்ளவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாய் இருந்தாலும் தேவன் அவர்களை வரவேற்று அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக அவர்களை கிறிஸ்துவனிடத்திற்கு வழி நடத்துகிறார். பேதுரு கொர்னேலியுவின் வீட்டுக்கு செல்ல மறுத்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? பேதுருவின் கீழ்ப்படியாமை நிமித்தம் கொர்னேலியு கெட்டழிந்திருப்பாரா? பேதுருவின் கீழ்ப்படியாமை நிமித்தம் கொர்னேலியு பாதிக்கப்படுவது தேவனுடைய பட்சத்தில் அநீதி அழித்தது போல் ஆகிவிடும். ஒருவேளை பேதுரு செல்லாதிருந்தால் அவர் யாக்கோபையோ அல்லது யோவானையோ அல்லது வேறு எவரையோ அனுப்பியிருந்திருப்பார்.
தர்ச பட்டணத்தில் பவுலிடத்திற்கு அனனியா போக மறுத்திருந்தால் வேறொருவரை அவர் அனுப்பியிருப்பார். நீங்கள் போகும்படி தேவன் உங்களுக்கு சொல்லுகிற இடத்திற்கு நீங்கள் செல்லவில்லையானால் உங்களுடைய ஊழியத்தை அவர் வேறொருவருக்கு கொடுத்து விடுவார். அப்போஸ்தலர் 10:38 நஸ்ரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சூட்டி தெரிந்தார் என்பதாக பேதுரு இயேசுவின் ஊழியத்தை அருமையாக விவரித்திருக்கிறார். இயேசுவின் வாழ்வில் கூட வல்லமைதான் பரிசுத்தாவியின் அபிஷேகத்திற்கு அத்தாட்சியாக இருந்தது. அந்த வல்லமையை கொண்டுதான் இயேசு நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுவிக்கிறவராயும் இருந்தார். நாமும் கூட மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காகவும் அவர்களை பிசாசின் வல்லமையிலிருந்து விடுவிப்பதற்காகவும் அவர் நம்மையும் பரிசுத்தாவியினால் நிரப்பியிருக்கிறார். சாத்தானால் நசுக்கப்பட்டு சோர்வற்றவர்களாயும் திருமண வாழ்விலே நொந்து போனவர்களாயும் கணவராலோ மனைவியாலோ துன்புறுத்தப்படுகிறவர்களாயும் பெற்றோரால் புறக்கணிக்கப்பட்டவர்களாயும் இன்னும் தற்கொலை செய்யும் எண்ணம் உடையவர்களாயும் இருக்கிற ஜனங்களால் நாம் சூழப்பட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் பாவத்திலிருந்தும் சாத்தானிடத்திலிருந்தும் விடுபட்டு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை வாழ உதவி செய்வதற்காகவே அவர்கள் மத்தியிலே நம்மை தேவன் வைத்திருக்கிறார். இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசுவுக்கே அபிஷேகம் தேவைப்பட்டது எனின் நம் எல்லாருக்கும் எவ்வளவு தேவைப்படுகிறதா இருக்கிறது. இயேசு அபிஷேகப்பட்ட போது தேவன் அவரோடு இருந்தார் என நாம் வாசிக்கிறோம். நாமும் பரிசுத்தாவியினால் அபிஷேகப்படும் போது நம்மோடு தேவன் இருப்பார். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்காக நாம் பிரசங்கப்பிடத்தில் நிற்கும் போதும் அல்லது யாராவது ஒரு இடத்தில் பிசாசு விரட்ட செல்லும் போதும் நாம் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் நம்மோடு இருப்பார். எனவே இந்த நாட்களிலிருந்து சத்தியத்தை அறிந்து கொண்ட நாம் நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் தேவனுடைய வார்த்தையை எடுத்துரைத்து அவர்களுக்கு தேவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். கர்த்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த அம்மா அப்பா பெரியோர்கள் வாலிப தம்பி தங்கச்சி குட்டி குட்டி பிள்ளைகள் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையோடு கூட விடைபெறுகிறேன். காட் பிளஸ் யூ.